ஸோ குட் மார்னிங் ஆல், திஸ் இஸ் ஆர் எஸ் உமாசங்கர் ஃப்ரம் Adda247 தமிழ். இன்னைக்கு நாடு முழுவதும் வந்து மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாளை வந்து காந்தி ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த நன்னாளில் மகாத்மா காந்தியை பற்றி சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நமக்கு நல்லா தெரியும், மகாத்மா காந்தியுடைய ஒரிஜினல் பெயர் வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இவர் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் போர்பந்தர் அப்படின்ற இடத்துல வந்து பிறக்கிறாரு. ஸோ மகாத்மா காந்தி வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நபர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாயராக இருந்தார், அதே மாதிரி வந்து பொலிட்டீஷியனாக இருந்தார், அது மட்டும் இல்லாமல் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் நிறைய புத்தகங்களை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா எழுதவும் செஞ்சுருக்கார். ஸோ அப்படி இருக்கிறப்போ 1947 வரைக்கும் வந்து இந்தியா வந்து பிரிட்டிஷோடைய ஆதிக்கத்தின் கீழ் வந்து இருந்தது. அப்படி இருக்கிறப்போ அவருடைய வருகைக்கு பிறகு, இந்தியாவுக்கு வந்து அவர் வருகை புரிந்த பிறகு பல்வேறு கட்டமாக வந்து இந்திய தேசிய இயக்கத்தை ஒருங்கிணைந்து நமக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்ததில் மகாத்மா காந்தியுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய தேசிய இயக்கம் சொல்லக்கூடிய நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்டுக்கு வந்து அவரை வந்து லீடருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு வந்து நம்ம நாட்டுடைய தேசப்பிதா, அதாவது தேச தந்தை என்று அறியப்படுபவர் வந்து மகாத்மா காந்தின்னு சொல்ல முடியும். அப்படி இருக்கிறப்போ மகாத்மா காந்தியை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது இந்திய தேசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எதனால் அப்படின்னா இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு அவருடைய பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது. அப்போது ஸோ எல்லாருமே வந்து இந்தியாவில் வந்து பலகட்ட முறையாக வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது. அதில் மகாத்மா காந்தி வந்த பிறகு எப்படி வந்து சுதந்திரம் அடைவதற்கு அது ஒரு காரணமாக இருந்ததுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மகாத்மா காந்தி வந்து பின்பற்றின ஒரு கொள்கை, அதாவது வந்து டாக்டரன் ஆஃப் நான் வைலண்ட்னு சொல்ல முடியும். அதாவது வந்து சத்தியகிரகம், அதாவது வந்து எந்த இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரத்தமின்றி சண்டையின்றி வந்து ஒரு விஷயத்தை வந்து அடைய நினைப்பது தான் வந்து டாக்டரன் ஆஃப் நான் வைலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து சத்தியகிரகா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மகாத்மா காந்தியுடைய இந்த கொள்கை, அதாவது இந்த டாக்டரன் ஆஃப் நான் வைலண்ட் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொள்கை வந்து இந்தியா மட்டும் கிடையாது, சர்வதேச அளவில் வந்து மகாத்மா காந்தியுடைய கொள்கை வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈர்த்த ஒரு விஷயமாக வந்து இருந்தது. ஸோ நம்ம மகாத்மா காந்தியை வந்து மகாத்மான்னு சொல்கிறோம், அதாவது கிரேட் சோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ மகாத்மா காந்தியை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியும். அப்படி இருக்கிறப்போ மகாத்மா காந்தி வந்து ஹீ இஸ் அ சோஷியல் ரிஃபார்மிஸ்ட், அதாவது சமூகத்தில் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டுட்டு வருவதற்கு மகாத்மா காந்தி வந்து முக்கியமாக ஒரு ரோல் ப்ளே பண்ணார். அப்படி இருக்கிறப்போ அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, விவசாயம் வந்து இந்தியாவின் முதுகெலும்பு என்று சொல்லப்பட்டது வந்து மகாத்மா